முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது நீதிமன்றம் எப்படி செயல்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று முன்னாள் நீதிபதி கே சந்துரு தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் கலைஞர் கைது புத்தக மறுபதிப்பு வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி கே சந்துரு, மூத்த வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான வில்சன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீதிபதி கே சந்துரு, கலைஞர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டது வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு என்றார். அப்போது நீதிமன்றம் எப்படி செயல்பட்டது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். வருடங்கள் கைந்து விடலாம், ஆனால் வரலாறு மறந்துவிட முடியாது. அப்படித்தான் இன்றைக்கு கலைஞருடைய கைது என்பது இன்றைக்கு அவருடைய 100 ஆண்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல். நள்ளிரவில் கைது என்றால் அவர் பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கைது ஜூன் மாதம் 2021 நடந்த கைது ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. 2001 2006 மறுபடியும் தேர்தலிலே திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற்று வரும் அந்த 5 ஆண்டுகளிலே அந்த அம்மையார் ஆடாத ஆட்டம் இல்லை, ஒரு பேயாட்டம். அந்த பேயாட்டத்துடைய ஒத்தி அதற்கான ஒத்திகை தான் இந்த கைது என்று நான் நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சரை கைது செய்யப்பட்ட போது சரியான முறையில் நடத்தவில்லை என்று திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் குற்றம் சாட்டினார். கைது நடவடிக்கைக்கு பிறகு கலைஞருடன் காரில் தாமும் சென்றதாக கூறிய அவர், அந்த கார் மருத்துவமனைக்கு செல்லாமல் சிறைக்கு சென்றதாக புகார் கூறியுள்ளார். அப்போது கலைஞர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை வில்சன் சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். நேர ஜெயிலுக்கு போகுது. அப்போ நான் சொல்கிறேன், சார் என்ன சார், ஜட்ஜி உத்தரவு போட்டிருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லியிருக்காரு, நீங்கள் நேராக ஜெயிலில் கூப்பிட்டு வரீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு வந்த உத்தரவு ஜெயிலில் கொண்டு போய் போகிறது தான். உள்ளே வந்தது சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கோ அப்போ அந்த பிரசன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போ தான் குரலுக்கு மாற்றினாங்க. உள்ளே வந்த உடனே நேராக வந்து பார்க் பண்ணி காரை பார்க் பண்ணோன்னே உள்ளே கூட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ தலைவர் கலைஞருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் பார்க்கணும். கலைஞர் கைது செய்யப்பட்டு 5 நாட்கள் சிறையில் இருந்த சம்பவங்களை புத்தகத்தில் ஆசிரியர் சுரேஷ்குமார் அழகாக பதிவு செய்திருப்பதாக வில்சன் கூறியுள்ளார். கலைஞர் கருணாநிதியை குறித்து வருங்கால சந்ததியினர் புரிந்து கொள்ளும் வகையில் புத்தகம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.